இஸ்ரேல் போலீசார் மீது கத்தி குத்து. சர்வதேச நீதிமன்ற சட்டத்தரணி இஸ்ரேலுக்குள் நுழைய இஸ்ரேல் தடை. சிரியா, இஸ்ரேல் இராணுவ நிலைகள் மீது கடும் தாக்குதல். இஸ்ரேலின் பல நகரங்களில் விழுந்து படிக்கும் ஒரு ராக்கெட். வடக்கு காசாவை மீட்கும் இறுதி நகர்வில் இஸ்ரேல் இராணுவம். இவை பிரதான செய்திகள். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதியான அஸ்குலோன் மற்றும் அஸ்கோட் பகுதிகளை இலக்கு வைத்து காசாவிலிருந்து கடும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ராக்கெட் தாக்குதலில் பல அயன்டோம் ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் சிலது தவறி அந்த குடியிருப்புகளை தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியிலிருந்து 1000 மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களது வீடுகள் மேல் இந்த எறிகணைகள், ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட உடனடி சேத விபரம் தொடர்பாக தமக்கு ஏதும் தெரிய வரவில்லை என இஸ்ரேல் இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. காசா போராட்டக்காரர்களின் 600 மறைவிடங்களை இம்முற்றாக அழித்து விட்டதாக தெரிவித்திருந்தது. கடந்த 24 மணித்தியாலத்தில் இந்த முற்றுகை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்த சில மணித்தியாலத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிலைகளை நோக்கி இந்த ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்துள்ளது இஸ்ரேலை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சர்வதேச நீதிமன்ற சட்டத்தரணி இஸ்ரேலுக்குள் நுழைய இஸ்ரேல் தடை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞரான ஹரிம்கானை நாட்டிற்கு நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காது என இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்துரைத்துள்ளன. ராபா எல்லை பகுதியிலிருந்து பேசிய கான் காசா மற்றும் இஸ்ரேலுக்குள் நுழைய சாத்தியமான குற்றங்களை விசாரிக்க ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதை தடுப்பது ஒரு குற்றமாகும் என கான் தெரிவித்து இஸ்ரேலின் நெற்றியில் எட்டி ஒரு உதை விட்டுள்ளார். ராபா எல்லை பகுதியில் இருந்து பேசிய அவர் பொதுமக்களுக்கு அடிப்படை உணவு மற்றும் மருந்து கிடைப்பதை உறுதி செய்ய இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு மக்களை முற்றுகையில் வைத்து தாக்குதல் நடத்துவதே ஒரு குற்றம் என அவர் இடித்து உரைத்துள்ளது இஸ்ரேலை கொதிப்பில் உரைய வைத்துள்ளது. போர்க்குற்றங்கள் சாட்டின் அடிப்படையில் இஸ்ரேலை சர்வதேச நீதிமன்றத்துக்கு அழைத்தாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் நெத்தன்யாகு அவர்கள் முன்வர மாட்டார் என்பதாகவே கருத்துக்கள் உலவுகின்றன. கான் பலஸ்தீனம் காசா பகுதிக்குள் நுழைந்தால் அங்கு இஸ்ரேல் இராணுவத்தினால் நடத்தப்படுகின்ற மனித பேரழிவுகளை ஆதாரமாக சேகரித்து அதனை இஸ்ரேலுக்கு எதிராக திசை திருப்பி சர்வதேச நீதிமன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கான கைது வாரன்ட் பிறப்பிக்கப்படும். அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டால் உலக நாடுகளில் இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலை செய்த நாடாக மாற்றம் பெற்று வரும். அதனால் பலஸ்தீனத்துக்குள் செல்வதற்கு அவருக்கு இஸ்ரேல் தடைகளை விதித்துள்ளது. வடக்கு காசாவை நோக்கி இஸ்ரேல் இராணுவம் நகர்வு. வடக்கு காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்குடன் இஸ்ரேல் இராணுவம் தரவழி தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளது. தற்போது அல்குட்ஸ் மருத்துவமனை அருகில் பாரிய குண்டு தாக்குதலை நடத்திய வண்ணம் நகர்ந்து செல்கிறது. இஸ்ரேல் வடக்கு எல்லையிலிருந்து விவசாய நிலைகளை கடந்து நுழைந்துள்ளது. இஸ்ரேல் இராணுவம் நுழைகின்ற பொழுது காசாவிலிருந்து ராக்கெட் தாக்குதல் எதிராக நடத்தப்பட்ட வண்ணம் உள்ளது. ராக்கெட் எங்கிருந்து வருகிறது என்கின்ற திசையை இஸ்ரேலிய இராணுவமே படம் பிடித்து காட்சிகளாக வெளியிட்டுள்ளது. ஹமாஸின் 600 மறைவிடங்கள் கடந்த 24 மணித்தியால தாக்குதலில் முற்றாக துடைத்து அழிக்கப்பட்டுள்ளது என்கிறது இஸ்ரேல் இராணுவம். தொடர்ந்தும் முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட வண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்து வருகிறது. இதுவரையான முன்னேற்றம் மிக வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது. இதன் பின்னர் மக்கள் அதிகம் வசிக்கும் நகர்ப்புறங்களுக்குள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது மக்களை பணியமாக வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற அச்சம் எழுகிறது. ஹமாஸ் மக்களுக்குள் இருந்து தாக்குகின்றார்கள், அதனால் மக்கள் பலியானதாக இஸ்ரேல் அறிவிக்கக்கூடும். இல்லை, அவர்களது ராக்கெட் வெடித்து அந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் பலியானதாகவும் அறிவிக்கலாம். அவ்வாறான அறிவிப்பு ஒன்றே இஸ்ரேல் மிக விரைவில் வெளியிடக்கூடும் என்பதை எதிர்பார்க்கலாம். காசாவின் மருத்துவமனை மீது தாக்குதலை நடத்திவிட்டு அங்கே அவர்கள் ஏவிய ராக்கெட் வெடித்து 500 மேற்பட்ட மக்கள் பலியானதாக அறிவித்திருந்தது. அதுபோன்ற ஒரு அறிவிப்பொன்றை அல்குட்ஸ் மருத்துவமனையும் தாக்கிவிட்டு தெரிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் இஸ்ரேல் மிகப்பெரும் இனப்படுகொலை ஒன்றை நடத்தக்கூடும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.
இஸ்ரேலில் போலீசார் மீது கத்தி குத்து தாக்குதல். இஸ்ரேல் எருசலேம் பகுதியில் இஸ்ரேலிய காவல்துறை ஊழியர் மீது பலஸ்தீன நபர் ஒருவர் திடீர் கத்தி குத்து தாக்குதலை நடத்தினார். அந்த போலீசாரின் மார்பில் 8 தடவை கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றதாகவும் அதனால் பலத்த காயமடைந்த நிலையில் அவர் தற்போது சத்திர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தி குத்து தாக்குதலை நடத்திய பலஸ்தீனியர் அவ்விடத்திலேயே இராணுவ சிப்பாய்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான கத்தி குத்து தாக்குதலை நடத்தியவரது வீடு சுற்றி வளைக்கப்பட்டு அவரது குடும்பம் உறவினர்கள் கைது செய்யப்பட்டு சென்றுள்ளனர். இவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தும் இவ்வாறான நபர்களை கட்டுப்படுத்த முடியும் என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியது யாரோ ஆனால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறைகளில் வைத்து கொடுமை வதைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவது அதன் குடும்பம் என மனித உரிமை சார்பான சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.